தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் சுத்தியலுடன் சென்று வேங்கை வயல் குடிநீர் தொட்டியை உடைக்கும் போராட்டம் நடத்திய பரபரப்பு அடங்குவதற்குள் அவர்களுக்கு எதிராக இறையூர் மக்கள் ஒன்று கூடி போராட்டத்தில் குதித்துள்ள சம்பவத்தால் மீண்டும் தடதடக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஒன்றியம் வேங்கை வயல் கிராமத்தில் உள்ள குடிநீர் தொட்டி தண்ணீரில் மனித கழிவு கலந்த சம்பவம் நாடு முழுவதும் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. குடிநீரில் மனித கழிவு கலந்த சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பல்வேறு அரசியல் கட்சிகள், அமைப்புகள், மனித உரிமை ஆணையம் என பல தரப்பிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. முதலில் தனிப்படை போலீசார் விசாரணை செய்து வந்த நிலையில் பாதிக்கப்பட்ட தரப்பையே குற்றவாளிகளாக்க முயல்வதாக போலீசார் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இதனால் விசாரணையை மாற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதைத் தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்து வந்த நிலையில் வழக்கு விசாரணை இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதாக கூறியுள்ளனர். ஆனால் மீண்டும் சிபிசிஐடி அமைப்பும் பாதிக்கப்பட்ட எங்களையே குற்றம் சாட்ட முயல்கிறது என வேங்கை வயல் மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். ஆனால் சிபிசிஐடி போலீசாரோ உண்மையறியும் சோதனைக்கு விண்ணப்பம் போட்டுவிட்டு அனுமதிக்காக காத்திருக்கின்றனர். மற்றொரு பக்கம் பல்வேறு அமைப்புகளும் அறிக்கை கேட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் கடந்த மாதம் மனித கழிவு கலந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அகற்ற வேண்டும் என்று தண்ணீர் தொட்டி உடைப்பு போராட்டத்திற்கு டைஃபி பேரணியாக சென்றது. அப்போது நடுவழியில் தடுத்து நிறுத்திய போலீசார் விசாரணைக்கு சாட்சியாக உள்ள தண்ணீர் தொட்டியை வழக்கு முடியும் வரை உடைக்கக்கூடாது என்று சமாதானம் கூறி அனுப்பினர். இந்த நிலையில் திங்கட்கிழமை காலை வேங்கை வயல் கிராமத்தில் உள்ள தண்ணீர் தொட்டியில் மேலே ஏற முடியாதவாறு தடை செய்யப்பட்டிருந்த ஏணியில் யாருக்கும் தெரியாமல் மேலே ஏறிய தமிழக வாழ்வுரிமை கட்சியைச் சேர்ந்த மாநில இளைஞரணி செயலாளர் கா முருகானந்தம், புதுச்சேரி மாநில இளைஞரணி தலைவர் அருள் ஒளி, சேலம் மாவட்ட மாணவரணி கவியரசன், சிவகங்கை நகர செயலாளர் அஜித் செல்வராஜ் ஆகியோர் தண்ணீர் தொட்டி மீது ஏறி நின்று முழக்கமிட்டதுடன் அதை சம்மட்டியால் உடைக்கவும் செய்தனர். சப்தம் கேட்டு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்து கூடுதல் போலீசாரை வரச் செய்துள்ளனர். திடீரென போலீஸ் குவிவதை கண்டு அப்பகுதி மக்களும் திரண்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நான்கு பேரையும் கீழே இறங்கச் செய்து கைது செய்தனர். அதேபோல வேங்கை வயல் மக்கள் வழக்கு பதிவு செய்யக்கூடாது என்ற கோரிக்கை முன்வைத்தனர். இந்த நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் நான்கு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த பரபரப்பு சம்பவம் குறைவதற்குள் இன்று செவ்வாய்க்கிழமை இறையூர் கிராம மக்கள் சுமார் 200 மேற்பட்டோர் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தனர். ஏராளமானோர் ஆட்சியர் அலுவலகத்திற்குள் செல்ல முயன்றபோது நுழைவாயிலேயே தடுத்து நிறுத்திய பாதுகாப்பு அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் நுழைவாயில் கதவுகளை இழுத்து மூடினர். இதனால் இறையூர் மக்கள் நுழைவாயில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியரை சந்திக்காமல் போக மாட்டோம் என தர்ணாவிலும் ஈடுபட்டனர். அதன் பிறகு இறையூர் கிராமத்தின் சார்பில் ஒரு குழுவினர் மட்டும் ஆட்சியரை சந்திக்க அனுமதிக்கப்பட்டனர். மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு, புதுக்கோட்டை கோட்டாட்சியர் முருகேசன் ஆகியோரிடம் வேங்கை வயல் பிரச்சனையில் உண்மை குற்றவாளிகளை உடனே கண்டுபிடித்து கைது செய்ய வேண்டும், வெளியூர் ஆட்கள் வேங்கை வயலுக்கு வந்து ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் நடந்து கொள்வதை தடுக்க வேண்டும், மேலும் 3 பள்ளி மாணவர்கள்தான் தண்ணீரில் தொட்டியில் மனித கழிவு கலந்ததாக பெயர்களை குறிப்பிட்டு துண்டறிக்கை வெளியிட்டு அவதூறு பரப்பிய சமூக விரோதிகள் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்தனர். மாணவர்களின் பெயர்களை துண்டறிக்கையாக வெளியிட்ட நபர்கள் மீது உடனே வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பதுடன் மற்ற கோரிக்கைகளுக்கும் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் கூறியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் சுமார் 2 மணி நேரம் பரபரப்பு காணப்பட்டது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.